ஹாய், இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம பிரண்டையோட கொழுந்து பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு மூணு லேயர் மாதிரி, அதோட மூணு லேயர் அது மாதிரி தான் கொழுந்தாக இருக்கும். த்ரீ லேயர்ஸ்க்கு மேலே போக போக அது வந்து ரொம்ப முத்தலாயிரும். அதனால் அந்த கட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதில் இருந்தும் த்ரீ கட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த த்ரீ லேயர்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த கொடி, அப்புறம் அந்த இலை, அப்புறம் அந்த பிரண்டையோட கார்னர்ஸில் வந்து நாலு கார்னர் இருக்கும், அதில் வந்து நார் மாதிரி வருங்க. அந்த நாரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்திங்கனாவே சைடில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரண்டை துவையல் பண்ணலாம். இதுக்கு தேவை வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து வெங்காயம், ரெண்டு ஸ்பூன் தேங்காய், ஒரு ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு, உங்களுக்கு காரத்தை எவ்வளோ வேணுமோ ஒரு ஆறு மிளகா போட்டுக்கோங்க, சின்னதாக ஒரு புளி, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து வெல்லம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டுங்க. அந்த பிரண்டையை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெயே நல்லா வதக்கி எடுக்கணும் அந்த பிரண்டையை. பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து நமக்கு நல்லா பசி கொடுக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா பசி வரும். அதை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் சீரகம், சீரகமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாய், புளி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம் மூணும் போட்டுட்டுங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டு அந்த பிரண்டை கூடையே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசை கூடையும் நல்லா தாங்க இருக்கும்.